ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சாக்லேட் ரெசிபி. பார்த்திங்கன்னா ஃபெரரோ ரோஷர் அப்படின்ற ஒரு ஃபாரின் சாக்லேட். இது வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனிக்காரங்களோட தான். ஆக்சுவலாக இது வந்து கிண்டர் ஜாயிலேயும் அந்த ரெண்டு பால்ஸ் இருக்குல்ல, இது அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து குழந்தைங்களுக்காக சாஃப்டாக செஞ்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், 200 கிராம். நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா ஹேசல் நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நட்டு இருக்குங்க, இதுதான் வந்து அதில் சேர்ப்பாங்க. அது ஒரு 70 கிராம் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வறுத்திங்க அப்படின்னா அது வாசனை சூப்பராக வரும். அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ வந்து இந்த சாக்லேட்டை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட்டை போட்டுருங்க, அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே வந்து உருகிரும். உருகினதுக்கப்புறம் வந்து அதை எடுக்க வேணாம், அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க. அது அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அது வந்து கெட்டியாகிடும் மறுபடியும். அதுக்கப்புறமா முந்திரி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அந்த சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து நட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக நல்லா வந்து ஃபைனாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட வேண்டாம், மிக்சியில் போட்டிங்கன்னா பொடியாக ஆகிடும். நம்மளுக்கு அந்தளவுக்கு பொடி தேவையில்லை, கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக நம்மளுக்கு வாயில் தட்டுப்படணும். அதுக்காக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஹேசல் நட்டில் பாதி எடுத்துக்கிறேன் நான் ஹேசல் நட்டு. இப்போ இதையும் வந்துட்டு இது கட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக இது கட் பண்ணுறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஷர் ஷெல்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா பேக்கிங் ஐட்டம் விற்கிற கடையிலையும் கிடைக்கும். இது வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட், இது வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ஹேசல் நட்டு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரோஷர் ஷெல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நான் வந்து சாக்லேட் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஹேசல் நட்டை அதில் போடுறேன். மேலே கொஞ்சம் கவர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இப்போது அடுத்த ஷெல் எடுத்து அதையும் வந்து ஒரு ஹாஃப் வந்து சாக்லேட்டை மட்டும் ஃபில் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் சேலஞ்சிங்கே இந்த சாக்லேட்டில். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா இதை வந்து தனியாக வந்துடும். ஏன்னா கிரிப்புக்கு எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விழுகாதபடி லைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடும். இது நான் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து நம்ம வேணும்னா நம்ம செஞ்சு தானே ஆகணும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இது வந்து செட் ஆகிறதுக்கு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். அதில் தான் இது செட் ஆகும், அப்படியே வந்து செட் ஆகாது. அதனால் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசியாக வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற சாக்லேட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இது வந்து நியூட்டெல்லா. நியூட்டெல்லா சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் நியூட்டெல்லா சேர்த்திக்கிறேன். நியூட்டெல்லா வீடியோவும் வந்து நான் கூடி சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது நல்லா வந்து கலக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற நட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து அதில் போட்டுட்டு எல்லாமே வந்து கவர் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக் எடுத்து தட்டினீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன் பட்டர் பேப்பர்னால் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும், பிளேட்டுனால் சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் அது செட் ஆகும். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து எல்லாமே சூப்பராக செட் ஆகிடுச்சு. நம்மளோட குட்டீஸ்லாம் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்துட வேண்டியது தான். சூப்பரான ஒரு ஃபெரரோ ரோஷர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த சாக்லேட்டு, 4 5 தான் இருக்கும். ஆனால் அது ரொம்பவுமே விலை அதிகம். ஆனால் இது வீட்டில் செஞ்சால் இது அந்தளவுக்கு காஸ்ட் எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரி சூப்பரான சாக்லேட்லாம் நம்ம வீட்லேயே ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது? நீங்கள் செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க இந்த ரெசிபியை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.